எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சென்னை வந்து ஐஎஸ்எல் எயிட்டுக்கான ஃபர்ஸ்ட் சைனிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேயர் யார் அண்ட் அந்த சைனிங் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ மேன் யுனைடெட்க்கும் ரோமாவுக்கும் நடந்த யூரோப்பா லீக் மேட்சோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ லலிகா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்சிலோனா அவங்க வந்து ஃபஸ்ட்டு போயிருக்கலாம், கிரனாடாவுக்கு எதிரான மேட்சில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா, பட் அவங்க ஜெயிக்கல. ஸோ அந்த மேட்சில் அவங்க தோத்துட்டாங்க. ஸோ பார்சிலோனா வர்சஸ் கிரனாடா இந்த மேட்ச் பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பா லீக்ல யுனைடெடுக்கும் ரோமாவுக்கும் நடந்த மேட்ச் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சில் யுனைடெட் 6-2 அப்படின்ற கோல் கணக்கில் வின் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக இந்த மேட்சில் வந்து ஸ்டாண்ட் அவுட் பிளேயர் வந்து கவானி தான். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு பிளேயராக வந்து கவானி வந்து யுனைடெடுக்கு இருக்காரு. 17 மேட்சஸில் வந்து 16 கோல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஸோ ரொம்ப ஒரு ரிமார்க்கபிளான பிளேயராக இருக்காரு. அண்ட் இந்த மேட்ச் ஆக்சுவலாக வந்து ஹாஃப் டைம் வரைக்கும் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பேலன்ஸ்டாக தான் இருந்துச்சு. ரோமா தான் ஆக்சுவலாக ஹாஃப் டைமில் 2-1 அப்படின்னு லீட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் யுனைடெட் வரிசைக்கே கோல் அடிச்சு 6-2 அப்படின்ற கணக்கில் ரோமாவை த்ராஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு மேலே வந்து ரோமா செகண்ட் லைனில் வருவாங்க அப்படின்ற எனக்கு நம்பிக்கை எனக்கு இல்லை. ஸோ இந்த மேட்ச்சில் யுனைடெட் ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீசன் யூரோப்பா லீக் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் யுனைடெடுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ யுனைடெட் யூரோப்பா லீக் வந்து ஃபைனலுக்கு போய் வின் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ லலிகாவில் வந்து பார்சிலோனா ஒரு அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கு அடுத்தவங்க வந்த மேட்சஸ் எல்லாத்தையுமே வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க வந்து லலிகையை வின் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வந்து கிரனாடாவுக்கு எதிராக தோற்றுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அதிர்ச்சி தோல்வி தான் பார்சிலோனாவுக்கு. 2-1 அப்படின்ற கோல் கணக்கில் தோற்றுருக்காங்க. இந்த மேட்சில் அவங்க வின் பண்ணியிருந்தா லலிகாவில் டாப் பொசிஷனுக்கு போயிருக்கலாம். ஸோ இப்போ வந்து அகைன் தேர்ட் பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ கிடைச்ச வாய்ப்பை வந்து அவங்க கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ கிரனாடாவும் மோசமான டீம் இல்லை, ஆக்சுவலாக அது ஒரு நல்ல டீம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்சிலோனா இந்த மேட்சில் வின் பண்ணியிருக்கணும். ஸோ பார்சிலோனாவோட டிஃபென்ஸ் வந்து இந்த மேட்சில் ரொம்ப போராக இருந்துச்சு. செர்ஜி ரோபர்ட்டோ வந்து ரொம்ப போராக விளையாண்டார் இந்த மேட்சில். அண்ட் அவங்களோட ஓவராலாக அந்த டிஃபென்சிவ் லைனே வந்து போராக தான் இருந்துச்சு. ஸோ பார்சிலோனாவுக்கு வந்து கண்டிப்பாக இன்னும் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அத்லெட்டிக்கோவுக்கு எதிராக அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அந்த மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச். ஸோ அந்த மேட்ச் மேபி வந்து டைட்டில் டிசைடிங் மேட்சாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மேட்சில் பார்சிலோனா எப்படி விளையாடுறாங்க அண்ட் அந்த மேட்சில் வின் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சி பற்றி ஒரு ஹாப்பி நியூஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் எது அப்படின்னா, ஐஎஸ்எல் 8-க்கான சைனிங்ஸை வந்து எப்போ நம்ம சென்னை எஃப்சி ஆரம்பிப்பாங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து ஐஎஸ்எல் 8 சைனிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சைனிங்கை வந்து இப்போ ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு சைனிங்கை. ஸோ அந்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜு கைக்வாட். ஸோ நம்ம சேனலில் வந்து முன்னாடியே வந்து இதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ராஜு கைக்வாட் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, அண்ட் இப்போ நம்ம சென்னை எஃப்சி அவரோட சைனிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு சென்டர் பேக். ஸோ ஈஸ்ட் பெங்கால்லேருந்து இவர் வந்து இப்போ நம்ம சென்னை எஃப்சிக்கு வராரு. ஸோ நம்ம டீமில் வந்து சென்டர் பேக் பொசிஷனில் வந்து ஒரு பேக்கப் பிளேயராக இவர் இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சென்டர் பேக் பேரிங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ஃபாரின் பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு பேக்கப்பாக ராஜு கைக்வாட் இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இவர் ஒரு நல்ல ஸ்குவாட் பிளேயர், நல்ல ஒரு பேக்கப் பிளேயராக இருப்பார், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து இவரோட ப்ரைமரி பொசிஷன் அப்படின்றது வந்து சென்டர் பேக்காக இருந்தாலும் இவரால் வந்து லெஃப்ட் பேக்லேயும் விளாட முடியும், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராகவும் இவரால் விளாட முடியும். ஸோ ஒரு வெர்சட்டைலான பிளேயர் தான். ஸோ மல்டிபிள் பொசிஷன்ஸில் வந்து நமக்கு வந்து கவர் கொடுப்பாரு, அந்த பொசிஷன்ஸில் வந்து இவரால் விளாட முடியும். ஸோ அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஸோ ஓவராலாக வந்து கண்டிப்பாக இவர் வந்து நம்ம சென்னை எஃப்சிக்கு ஒரு அருமையான சைனிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நம்ம சென்னை எஃப்சி வந்து இப்போது சைனிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்சிட்டிலேருந்து இனிமேல் நிறைய நியூஸஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், சைனிங் நியூஸஸ்லாம். ஸோ அடுத்து வந்து நம்ம சென்னை எஃப்சி வந்து எந்த பொசிஷனில் எந்த பிளேயரை சைன் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ யூரோப்பா லீக்ல மேன் யுனைடெடுக்கும் ரோமாவுக்கும் நடந்த மேட்ச் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்சிலோனாவோட அதிர்ச்சி தோல்வி பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம சென்னை எஃப்சி வந்து இப்போ ராஜு கைக்வாட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.